நீங்கள் ஒரு வேளை உடைக்கப்படுகிற களிமண் பாத்திரமாக இருந்தாலும் கர்த்தருக்குள் வர வர நெருங்க நெருங்க நீங்கள் ஜொலிக்கிற ஒரு டைமண்ட் பாத்திரமாய் மாறுவீர்கள். அருமையான தேவதாசர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, புதிதாக நாம் பங்காளர் கூடு என்று ஆரம்பித்திருக்கிறோம். விசேஷமாக நம்முடைய ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற மக்கள், கொடுக்கிற மக்களுக்காக விசேஷித்த முறையில் ஆவிக்குறி எழுப்புதலையும் கர்த்தருடைய கிருபையினால் வரங்களை பெறவும் அதோடு அவருடைய துன்பங்கள், கஷ்டங்கள், குடும்பத்தின் பாடம் நீக்கவும் இந்த பங்காளர் கூடையை நாம் வைத்திருக்கிறோம். வருகிற மாதத்திலும் அவ்விதமாக நாங்கள் வைக்க நினைத்திருக்கிறோம். கடந்த முறை அனைவர் வந்திருந்தார்கள், இந்த முறையும் நீங்கள் வந்து பங்கு பெறலாம். அதில் அநேக புதிய காரியம் கற்றுக்கொள்வீர்கள். அதோடு உங்களுக்காகவே விசேஷமாக நாங்கள் செய்விப்போம், அதை தவற விடார்கள். அதோடு கூட திருநெல்வேலி தூத்துக்குடி மக்கள் இந்த விளம்பரத்தை பார்த்து நீங்கள் வாருங்கள். உங்களுக்காக திருநெல்வேலி மக்கள் அநேகர் கவுன்சில் வேணும்னு கேட்குறீங்க. அந்த கவுன்சிலுக்காக தனிப்பட்ட முறையில் குடும்ப குடும்பமாய் கவுன்சில் பண்ணி சேவிக்க இருக்கிறோம். தூத்துக்குடியிலும் கூட்டங்கள் வாருங்கள். கர்த்தங்களோடு கூட இருப்பார், ஆசைப்பார். எங்களுக்காக கொடுக்கிற ஜெபிக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசைப்பார். ஐந்தாவதாக நாம் பாத்திரங்களை குறித்து பார்க்கும்போது மத்தேயு 25:1 பார்க்கிறோம். கர்த்தருடைய வருகைக்காக எண்ணெயோடு கூட எரிகிற தீவட்டிகளாக அணையாதவர்களாய் காணப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள். ஆம், கர்த்தருடைய வருகை ஒரு மணவாளனுடைய வருகை போல இருக்கிறது. அப்படி இருக்கும்போது மணவாளனை எதிர்கொண்டு போக இரவிலை கூட அணையாத விளக்குகளை பெற்றிருக்கிறார்கள். அந்த எண்ணெய் அங்கே தீராமல் இருக்க வேண்டும். அது தீர்ந்தால் கூட அருகில் ஒரு குப்பியில் எண்ணெய் வைத்திருப்பார்கள். ஆனால் புத்தியில்லாத ஸ்திரீகள் அந்த எண்ணெயை கொண்டு போக மறந்து விட்டார்கள். எனவே அவருடைய தீவட்டிகள் அணைந்து போய்விட்டது. அந்த நேரத்தில் மணவாளன் வருகிறார். எரிகின்ற தீவட்டிகளை உடைய கன்னிகைகள் 5 பேர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள், மற்றவர்கள் தள்ளப்படுகிறார்கள். கர்த்தருடைய வருகை இன்றைக்கோ நாளைக்கோ உங்களை எல்லாருக்குமே அடையாளங்களாம் தெரியும், நடப்பெல்லாம் தெரியும். நம்முடைய அருமையான கிறிஸ்தவ மக்கள் இன்று நல்ல அறிவை பெற்றிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கடைசிக்காக வாழ்கிறோம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அந்த சமயத்தில் கேள்விப்பட்டேன், ஓரளவு நல்ல வசதியுள்ளவர்களெல்லாம் இந்த கையில் சிப் வைக்கிறார்களாம். அங்கே போய் பேங்க்கில் இப்படி வச்சா போதும், பணம் எவ்வளோ வேணுமோ அது வருமா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலத்தை நாம் பார்க்கிறோம். இன்னும் சில நெத்தியில் சிப் வைக்கிறார்கள். அவர் கடந்து போகும்போது எவ்வளோ பணம் வேணுமோ அது வருமா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு கரன்சி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, இதெல்லாம் நாம் பார்க்கிறோம். யுத்தங்களின் செயலையும் கேட்கிறோம். கடைசி காலம், இந்த கடைசி காலம் எந்நேரமும் கர்த்தர் வருவார். எப்படி வேண்டுமென்னாலும் வருவார். அவருடைய வருகைக்கு அபிஷேகத்தோடு நாம் காத்திருக்க வேண்டும். அபிஷேகம் சொல்லும்போது வெறுமனே நவமான பாஷைகள் மாத்திரமல்ல, அந்த அபிஷேகம் நமக்குள்ளே ஊறுகிற ஓடுகிற ஜீவ நதிகளாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அந்த அபிஷேகம் சொல்லுகிற அட்வைஸை நாம் கேட்க வேண்டும். அவர் நம்மோடு பேசுவார், நம்முடைய மனசாட்சியோடு கூட நம்மை திருத்துவார், கைட் பண்ணுவார், சத்தியத்தில் நம்மை நடத்துவார். யோவான் 16:13 படி. எனவே அப்படிப்பட்ட அபிஷேகத்தில் நாம் நிரப்பப்பட்டிருப்போம் என்றால் இயேசு ராத்திரி வந்தாலும், நாளைக்கு வந்தாலும், இன்னைக்கு வந்தாலும், பல வருஷம் கழித்து வந்தாலும் எப்பொழுதும் நாம் ஆயத்தமாக இருப்போம். நம்ம ஒருவேளை நீ பர்வதத்துக்கு வாயின்னு நம்ம கூப்பிட்டாலும் கூட நாம் ஆயத்தமாக இருப்போம். ஸோ ஆயத்தமுள்ள அபிஷேகத்தின் பாத்திரங்கள். 6வது நாம் பார்க்கும்போது துயரத்தை நீக்கிற தைல குப்பிகள். துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை உனக்கு வைக்கிறேன் என்று சொல்லி ஏசா 61:3 பார்க்கிறோம். ஆம், இந்த ஆனந்த தைலம் யாரிடத்தில் இருந்தது? இயேசுவிடத்தில் இருந்தது. எனவே அவர் என்ன சொன்னார்? துயர் ஒருவர் பேர் பெற்றோர் அவள் ஆறுதல் அடைவார்கள்னு சொன்னார். இந்த உலகத்தில் அநேகர் கண்ணீர் வடிக்கிறார், பல காரணம்தான் கண்ணீர் வடிக்கிறார். வியாதிகள், கடன்கள், குடும்ப பிரச்சனைகள், சமாதானமின்மை, அநீதியான பலவிதமான துன்பங்கள், இவற்றினால் எதிர்பாராத ஒரு சடுதியான தீலடையும் செய்திகள், இதனால் நாம் துயரம் அடைகிறோம். ஆனால் அவ்வப்போது இயேசு கிறிஸ்து வந்து நம்மை ஆறுதல் படுத்துகிறார்.
இதைத்தான் நம்முடைய அன்பர்களுடைய பத்திரையை முழுவதும் நாம் பார்க்கிறோம். எப்படி துயருவரை கர்த்தர் ஆறுதல் படுத்துகிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அதுதான் முக்கியம். புதிய ஏற்பாடுள்ள அத்தனை அற்பங்களையும் கர்த்தர் இந்த அன்பர்களுடைய மூலமாக தம்முடைய நாம மகிமைக்காக செய்திருக்கிறார். இறந்தவர்களை எழுப்பியிருக்கிறார். படுத்த படுக்கையாக இருக்கிற மக்களை எழுப்பியிருக்கிறார். எத்தனையோ விதங்களில் கண்ணீர் வடிக்கிற மக்களுக்கு ஆறுதலாக இயேசு இருந்திருக்கிறார். கடைசியாக கனப்படுத்தும் பாத்திரங்கள் 2 தீமோத்தேயு 2:20. ஒரு பெரிய வீட்டில் பொற்பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரங்கள், இந்த பீங்கான் பாத்திரம்னு சொல்லுவாங்க சைனா களிமண், அது மாதிரி பாத்திரங்கள்லாம் இருக்கும். ஸோ பொற்பாத்திரம் எங்கே வைப்பாங்க? ரொம்ப விசேஷித்த விதமான பெரிய விசிட்டர்ஸ் வரும்போது அதை பயன்படுத்துவார். வெள்ளி பாத்திரங்கள், மட்பாத்திரங்கள், அலுமினிய பாத்திரங்கள், எவர்சில்வர் பாத்திரங்கள். இப்போ யாரும் அலுமினிய பாத்திரங்கள் மட்பானுமே பயன்படுத்துறதில்லை, ஆனால் வெள்ளி பாத்திரங்கள் பயன்படுத்துகிறார்கள். ஸோ உங்களை கர்த்தர் வெளிப்படுத்தல் 1:6:5 ராஜாக்களாய் மாற்றியிருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒரு வேளை உடைக்கப்படுகிற களிமண் பாத்திரமாக இருந்தாலும் கர்த்தருக்குள் வர வர நெருங்க நெருங்க நீங்கள் ஜொலிக்கிற ஒரு டைமண்ட் பாத்திரமாய் மாறுவீர்கள், ஒரு பொற்பாத்திரமாய் மாறுவீர்கள். உங்களை பார்க்கும் போதே தீயவர்கள் விலகுவார்கள், அல்லது தீயவர்கள் மனம் திரும்புவார்கள். நான் வாலிப வயதை நான் அதை பார்த்துருக்கேன். நான் போகும்போதே அங்கே ஆஸ்பத்திரியிலே பல விதங்களில் கெடுதி செய்பவர்கள், பல விதங்களில் தாரமாய் நடக்கிறவர்கள் விலகி விடுவார்கள். நான் ஊழியத்திற்கு போகும்போது கூட அந்த பயங்கரமான துன்மார்க்கர் என்னை கண்டு ஓடி விடுவார்கள். என்னவென்று கேட்கும்போது சொல்வார்கள், ஐயா உங்கள் மீது ஒரு ஒளி வீசுகிறதுன்னு சொல்வார். இயேசு கிறிஸ்துவின் ஒளி இருளை எல்லாம் அப்புறப்படுத்தினது. அவர் எந்த வேத பாறையிலும் சதுசேரிலும் அவர் ஒரு பொற்பாத்திரமாக இருந்தார், டயமண்டாக இருந்தார். ஆயக்காரர் பாவிகள் மத்தியில் அவர் இருந்தாலும் ஆயக்காரர் பாவியுடைய பாவங்களை அவரை மேற்கொள்ளாமல் இவருடைய பரிசுத்தம், இவருடைய தெய்வீக ஒளி, கிறிஸ்துவின் அறிவாக ஒளி அவருடைய இருளை மாற்றினது. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள முடி வைத்தது. இன்றைய உங்களையும் அப்படிப்பட்ட பொறுப்பாத்திரனாய் தேவன் மாற்றி பயன்படுத்துவாராக. அன்பின் கர்த்தாவை, இந்த நாளிலும் கூட அருமையான பிள்ளைகள் துயரத்தையும் துன்பத்தை கண்டால் அவள் கண்ணீரை தொடையும். உம்முடைய தைல கொப்பியால், ஆனந்த தைலத்தினால் அவளை என் ஆசீர்வதியுமே சப்பா. அவளுடைய கண்ணீர் யாவையும் தொடைத்தாள். அதோடு கூட அன்பு பிள்ளைகள் கனத்துக்குரிய பாத்திரங்களாய் மாறச்சு இன்னும் அதே நிலை இல்லாதபடி ப்ரொமோஷன் ஆஃப்டர் ப்ரொமோஷனாக மேலே வரும்படிக்க செய்யும். உம்மை போல் அவருடைய உள்ளங்கள் பிரகாசிக்கும்படிக்கு நீ செய்யும் அப்பா. ஆனந்த தைலத்தை அவளில் ஊற்றுமே சுவாமி. அதோடு கூட அப்பா உம்முடைய வருகைக்காக அவள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க செய்யும். பரிசுத்த வேதாமத்தை படித்து ஆழமாய் தியானித்து அபிஷேகத்தை நிரப்பட்டு உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து தகப்பனே உம்முடைய சிலுவை நன்பினால் நிரப்பப்பட்டு அநேக ஆத்மாக்களையும் ஆராயப்படுத்துகிற மக்களையும் மாற்றும் அதை ஆசீர்வதி என்று செய்யும் எல்லா காரியங்களும் வாய்க்கும்படி செய்யும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.